ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் முன்பிருந்த YSR காங்கிரஸ் அரசால் கட்டப்பட்ட பிரம்மாண்ட மாளிகை உள்ளிட்ட கட்டடங்களின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்காள விரிகுடாவை நோக்கியவாறு ருஷிகொண்டா மலைக்குன்றின் அடிவாரத்தில் இந்த மாளிகைகள் கட்டப்பட்டுள்ளன. விசாகப்பட்டினத்தின் பீமிலி தொகுதி தெலுங்கு தேசம் எம்எல்ஏவான கந்தா சீனிவாசராவ் இந்த கட்டடங்களுக்கு சென்று பார்வையிட்ட பின்னர் அதன் பிரம்மாண்டம் வெளியுலகிற்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த மாளிகையை ராஜா மகால் என வர்ணித்த கந்தா சீனிவாசராவ் எதற்காக அரசு பணத்தில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கட்டடங்கள் கட்டப்பட்டது என கேள்வி எழுப்பினார். முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின்னர் முதலமைச்சரின் முகாம் அலுவலகமாக பயன்படுத்த இந்த கட்டடங்களை உருவாக்கினார் எனவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.